அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீராத நோய் தீர்த்து குளம் தலைக்க செய்யும் கோவை தண்டுமாரியம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தண்டு மாரியம்மன் தான் கோவையின் காவல் தெய்வமாக மக்களை காத்து நிற்கிறாள் துர்க்கையின் அம்சமாக வீற்றிருக்கும் தண்டு மாரியம்மன் தீராத நோய் தீர்த்து மக்களின் குளம் தலைக்க செய்கிறாள் கோயம்புத்தூர் கோட்டையிலேயே வேப்ப மரம் மரத்தின் நிழலிலேயே வடக்கு நோக்கி தண்டு மாரியம்மன் காட்சி தருகிறார் மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்க்க படை திரட்டினார் அப்போது தனது படைகளுடன் கோவை கோட்டைக்குள் முகாமிட்டு இருந்தபோதுதான் அன்னை தண்டுமாறி தனது இருப்பிடத்தை உணர்த்தி வெளிப்பட்டாள் கொங்கு நாட்டு கோட்டைகளில் மிக முக்கியமானதாக விளங்கிய கோயம்புத்தூர் கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வரை மூன்று தடவை முற்றுக்கையிடப்பட்டது ஆங்கிலேயரை எதிர்க்க மைசூரில் இருந்து வந்த திப்பு சுல்தான் படைகள் கோட்டையில் முகாமிட்டு இருந்தன திப்பு சுல்தான் படையில் உள்ள வீரர்களில் ஒரு வீரர் தீவிர அம்மன் பக்தர் அம்மனை நித்தம் வழிபடும் ஒரு தீவிர பக்தர் ஒரு நாள் இரவில் அவரது கனவில் தோன்றிய மாரியம்மன் வீரர்கள் குடியிருக்கும் பகுதியில் வேப்ப மரங்களுக்கும் காட்டு இடையே இருக்கும் நீர் சுனைக்கு அருகில்தான் நீண்ட காலமாக வசித்து வருவதை உணர்த்தி தன்னை அங்கேயே வழிபடும்படி கட்டளையிட்டாள் கனவில் அம்பாளின் அரிய திருமினியை கண்ட அவ்வீரன் மறுநாள் காலையில் அம்பாள் வீற்றிருப்பது போல் உணர்த்திய இடத்திற்கு சென்று வேப்ப மரம் தொரட்டி மரங்களின் இடையே தேடினான் அப்போது அங்கே கனவில் கண்ட தெய்வமாக அம்பாள் இங்கே வீச்சிருந்தாள் அங்கேயே அம்பாளை வணங்கிய அவர் சக படை வீரர்களுக்கும் கனவில் தோன்றி அருள் புரிந்த அம்மன் வீற்றிருந்த இடத்தை காண்பித்தார் பின் படை வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவ்விடத்தில் ஆதியில் சிறிய மேடை போல அமைத்து வழிபட்டனர் ஒரு சமயம் பெரும்பாலான வீரர்களுக்கு அம்மை நோய் தாக்கியது அம்மை விலக அம்பாளை வணங்கி அருகில் காய்ந்திருந்த தண்டுக்கீரையை அரைத்து அதில் உள்ள சாரை பிழிந்து அதனை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு அத்தீர்த்தத்தை அம்மை நோய் பாதித்த அனைத்து வீரர்களுக்கும் அருந்தினர் அந்த தீர்த்தத்தை பருகியவுடன் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அம்மை குணமான அதிசயம் நிகழ்ந்தது இந்த நிகழ்விற்கு பிறகு தண்டுக்கீரையின் பயன்பாடு ஆடி மாதம் தோறும் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் பக்தர்கள் கடைபிடிக்க துவங்கியதாக கூறப்படுகிறது அன்றைக்கும் மக்களை பிளேக் காலரா அம்மை போன்ற கொடிய நோய்கள் தாக்கி மரணத்தை தழுவியபோது மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் தண்டு மாரியம்மனை சரணடைய வேப்பிலை திருநீறு தீர்த்த மூலமாக அவர்களை அன்னை காத்தருளினாள் காவல் தெய்வமாக வீச்சிருந்த அம்மனுக்கு புதிய ஆலயம் எழுப்பும் பணி தொடங்கப்பட்டு காலப்போக்கில் பெரிய கோவிலாக எழுப்பினர் அத்திருக்கோவில்தான் தண்டு மாரியம்மன் திருக்கோவிலாகும் அன்று முதல் கோட்டையில் துர்காதேவியின் அம்சமாக அன்னை தண்டு மாரியம்மன் தீராத நோய் தீர்க்கும் தாயாக அருள் பாலித்து வருகிறாள் அதே சமயம் தண்டு மாரியம்மன் என்ற பெயருக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்பட்டு உள்ளது தண்டு என்றால் படைவீரர்கள் தங்கும் கூடாரம் என பொருளாகுமாம் அங்கு கிடைத்த அம்மன் என்பதால் இந்த அம்மன் தண்டு மாரியம்மன் என்று அழைக்கப்படுவதாக சொல்கின்றனர் தண்டு மாரியம்மன் சன்னதிக்கு மேல்புறம் அரச மரத்தின் கீழ் கற்பக விநாயகர் வீற்றியிருக்கிறார் இத்தல விநாயகர் ராஜகணபதி என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபடுகின்றனர் முன் மண்டபத்தில் அஷ்டலட்சுமியின் திரு உருவங்கள் உள்ளன இந்த கோவிலின் தல விருச்சம் தொரட்டி மரம் தல விருச்சத்திற்கு விளக்கேற்றி வழிபட்டால் வழிபடுபவர்களது குலம் தலைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள அம்மன் கோவில்களில் முதன்முறையாக அம்மனின் உற்சவ மூர்த்தியை தங்க ரதத்தில் வைத்து பவனி வந்த சிறப்பு இந்த கோவிலையே சேர்ந்ததாகும் பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற அம்மனை தங்கத்தேரில் வைத்து தங்கள் குடும்பத்தினர் உடன் தாங்களே அம்மன் தேரினை திருவிழா செய்து வழிபட்டு அம்மனின் திருவருள் பெற்று செல்கின்றனர் படைக்கலன்களுக்கு தண்டு என்று பொருள் அதனாலேயே தண்டு மாரியம்மன் எனும் பெயர் நிலைத்துவிட்டது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி பதிமூன்று நாட்கள் பிரம்மோற்சவமும் ஆண்டு திருவிழாவும் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் இந்த தண்டு மாரியம்மன் தான் கோவையின் காவல் தெய்வமாக இருக்கிறது துர்கா தேவியின் அம்சமாக வீற்றிருக்கும் தண்டு மாரியம்மன் தீராத நோய் தீர்ப்பதில் வல்லவள் செவ்வாய்க்கிழமைகள் ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி ஒன்பது வாரம் வழிபட்டால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் அன்னையின் அருட்பார்வை பட்டாலே போதும் துன்பங்கள் விடும் அவளது திருவடி தரிசனம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் முடிவுக்கு வராத வழக்குகளையும் தீர்த்துவிடும் மன வேற்றுமையால் பிரிந்து சென்ற தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அன்னையின் அருளால் நோய் தீரப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் உலோக விழிகளை செலுத்தியும் வழிபடுகின்றனர் குழந்தை வரம் பெற்றவர்கள் மண் உருவ பொம்மை தங்க வெள்ளியினால் ஆன உருவங்களை வைத்து வழிபடுகின்றனர் மேலும் தண்டு மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழா பற்றியும் பார்க்கலாம் கோவையில் பழமை வாய்ந்த தண்டு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கோவையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை அவினாசி சாலையம் ஓப்பிலிப்பாளையம் சிக்னல் அருகே பழமையான தண்டுமாரியம்மன் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள இந்த கோவிலில் திருப்பணிகள் முடிவடைந்ததால் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி கும்பாபிஷேக விழா கடந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜை தன பூஜை மற்றும் மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது அதைத் தொடர்ந்து தீபாரதனை புன் யாகம் ஹோமம் தீப ஆராதனையும் மாலை வாஸ்து சாந்தி விக்னேஸ்வர பூஜை தீபாரதனை செய்யப்பட்டு கருவறையில் தண்டு மாரியம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பின்னர் கோவிலில் கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ராஜகோபுரத்தில் ஐந்து கலசங்களும் கருவறையின் மீது மூன்று கலசங்களும் விநாயகர் கருப்பராயன் நவக்கிரகம் ஆகியவற்றில் தலா ஒரு கலசங்கள் உட்பட பன்னிரண்டு கலசங்கள் வைக்கப்பட்டது தொடர்ந்து சிறவை ஆதினம் குமரகுருபர சுவாமிகள் தலைமையில் சாலையில் ஆறு கால யாக பூஜை செய்யப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு ராஜகோபுரம் விநாயகர் கருப்பராயன் நவக்கிரகம் ஆகிய சன்னதிகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது விழாவில் கோவை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை தரிசித்தனர் அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கந்தசாமி ஆர்ட்ஸ் சினிமா விநியோகஸ்தர் ராஜ மன்னார் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானத்தை வழங்கினார் கோவையில் பழமை வாய்ந்த தண்டுமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கோவையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தண்டுமாரியம்மன் கோவிலின் கருவறையில் அன்னை தண்டுமாரியம்மன் வடக்கு திசை நோக்கி அமர்ந்த நிலையில் புன்னகை தவளும் இன்முகத்துடன் அருள் பாலிக்கிறார் மேல் இரண்டு கரங்களில் கதையும் கத்தியையும் தாங்கி கீழ்கரங்களில் சங்குடனும் அபய முத்திரையுடனும் திகழ்கிறாள் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் காட்சி தருகிறாள் கருவறை கோஷ்டத்தின் கிழக்கு பகுதியில் ராஜ கணபதியும் எருமை தலை மீது வெற்றி களிப்புடன் நின்றிருக்கும் துர்க்கையும் தென்பகுதியில் பகுதியில் தட்சிணாமூர்த்தியும் மேற்கே மகாலட்சுமி பாலமுருகனும் அருள் பாலிக்கின்றனர் நுழைவு வாயிலின் மகிசாசுர மர்த்தினியையும் கஜலட்சுமியும் சரஸ்வதி லட்சுமியும் அருள் பொங்க காட்சி தருகின்றனர் அன்னையின் விமானத்தில் சமயபுரம் மாரியம்மன் காமாட்சியம்மன் விசாலாட்சி சரஸ்வதி கருமாரியம்மன் தனலட்சுமி அயனமாரியம்மன் காயத்ரி கோமாரி தண்டு தண்டுமாரியம்மன் ஆகியோர் திருமேனிகள் அழகுற கொழுவிருக்கின்றன அன்னையின் சன்னதிக்கு மேற்கு திசையில் அரச மரத்தின் கீழ் கற்பக விநாயகர் அருள் பாலிக்கிறார் கிழக்கு பகுதியில் நவக்கிரக நாயகர்கள் தனி மண்டபத்தில் உள்ளனர் வடகிழக்கு பகுதியில் கருப்ப ராயனும் முனியப்பனையும் தரிசிக்கலாம் தண்டு மாரியம்மனுக்கு தினமும் நான்கு கால பூஜைகள் இக்கோவிலில் நடத்தப்படுகின்றன காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு நல்லருள் புரிந்து பக்தர்களின் முன்னேற்றத்திற்கு தடையூராக இருக்கும் தடைகளை தகர்ந்தெறிந்து காத்தருள் புரிகிறாள் தண்டு மாரியம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை களைந்து அருள் பாலித்து வருகிறாள் மாரியம்மன் மேலும் நீங்களும் ஒரு முறையாவது தண்டு மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனின் ஆசியை முழுமையாக பெற்று வாருங்கள் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ